ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ராஜாகிருஷ்ணன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சியும் ஹிமாலயம் நம்ம கூடவே இருக்குது. இதுக்கு என்ன பைக்கும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, செயின் லூப் மாற்றாமல் செயினில் ரொம்ப அழுக்காயிருச்சு. ஸோ செயின் லூப் மாற்றுறதுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி முக்கிய பார்த்திங்களா, ஹிமாலயன் ஆர்சி ரெண்டுக்கும் என்ன பெரிய கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, டூரிங் போகிறதுக்கு ஹிமாலயன் இப்போ நல்லாவே இருக்குது. ஆனால் ஆர்சி வந்து சென்னையிலேருந்து இப்போ தான் என் ஃப்ரெண்டு தான் ஓட்டி வந்தான். ஸோ அங்கேருந்து ஓட்டி வரும்போதே முதுகுனா அப்படியே ரொம்ப வலி, ரெண்டு நாளாக அப்படியே படுத்துதான் இருந்தால் அப்படி இப்படியே ஏதாவது நிறையா சொல்லியிருந்தான். ஸோ நமக்கு டூரிங்க்கு பெஸ்ட் பைக்னால் நமக்கு ஹிமாலயன், அப்புறம் சிட்டி அந்த மாதிரி பைபாஸ் ஹைவேஸில் போடுறதுக்கு பெஸ்ட் பைக்னால் நமக்கு ஆர்சி தான். ஸோ ராக்டன் போட்டனால நமக்கு ஷோரூம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம செயின் லூப் நாங்களே பண்ணலாம், எப்படி செயின் லூப் பண்ணுறது அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, செயின் லூப் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் செயின் க்ளீனிங் அது ரெண்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் முக்கியமாக தேவை வந்து நமக்கு ப்ரெஸ்ஸும் ரொம்ப முக்கியங்க, ரெண்டு ப்ரெஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நான் அது நான் மூணு தான் ரொம்ப முக்கியம். ஹலோ, நான் இப்போ தான் பார்த்தேன், எங்கே திட்டியானே. நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஃப் பாலிஷ், இந்த டேங்க் பாலிஷ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு 20 ரூபி தான். ஸோ பாலிஷ்க்காக வாங்கியிருக்கேன். நான் க்ளீன் பண்ணுறக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த செயின் க்ளீனிங் இருக்குல்ல, செயின் க்ளீனிங் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வேஸ்ட்டு துணியை வச்சு நம்ம செயினை நல்லா ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு தொடச்சிக்கணும். வேஸ்ட்டு துணியை வச்சு லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செயின் லூஃப், செயின் க்ளீனரை அடித்ததுக்கப்புறம் செயின் லூஃப் வச்சு நம்ம செயின் லூஃபிங் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா, நமக்கு ரொம்பவே எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ப்ரெஸ்ஸு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூணு சைடுமே அந்த ப்ரெஸ் மாதிரி இருந்துச்சு கரெக்டாக. அது செயினோட எல்லா சைடுமே போயிட்டு உள்ளனா போகிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸாக இருந்துச்சு. ஸோ க்ளீனிங் ப்ரெஸ் வந்து ரொம்ப யூஸ் தான். உங்களுக்கு வேணும்னா ப்ரெஸ் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மலாக டூத் ப்ரெஸ் இருக்கலாம், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, லாக்டவுனால் எங்கேயுமே கடை இல்லை, கடை இல்லாதனால க்ளீனரும் லூஃபும் நான் எதிர்பார்த்தது, நான் நினச்ச எம்எல்லையோ இல்லை பிராண்ட்லையோ எனக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பிராண்டு அப்புறம் 150 ml தான் எனக்கு கிடைச்சிது. சரி, 150 வந்து நமக்கு ஹிமாலயன் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து வந்துட்டான், அவனுக்கும் செயின் இப்போ ரொம்ப டெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவனுக்கும் க்ளீன் பண்ணிடலாம் பார்த்தா. சரி, ரெண்டு இது இந்த 150 ml வச்சு தான் நான் ரெண்டு பைக்குமே க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்களே பாருங்கள், செயினை பார்த்தீங்கன்னா அப்படியே துரு பிடிச்சி ரொம்ப அழுக்காக இருக்குது. எப்படின்னா 500 km ஒன்ஸ் வந்து நம்ம செயினை கரெக்டாக க்ளீன் பண்ணி லூப் அடித்தா நமக்கு செயின் லாங் லைஃப் கொடுக்கும். ஸோ செயினை முக்கியமாக பார்த்துக்கணும், அதான் நமக்கு ஹிமாலயனா ரொம்ப முக்கியமானது. ஸோ ரொம்ப இப்போ அழுக்காக இருக்குது, கொஞ்சம் உங்களுக்கு கிட்ட வந்து காமிக்கிறேன். அப்படியே ஆயிலாம் அடித்து ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காக தான் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து லாங் டைம் கொஞ்சம் நம்ம கொடுக்கும். ஸோ நம்ம செயினை நல்லா கரெக்டாக நம்ம க்ளீன் பண்ணி கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ வாங்க இப்போ க்ளீன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற வேஸ்ட்டு துணியை வச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக ஓவரால் லைட்டாக தொடச்சிக்கலாம், ஏன்னா நம்ம செயின் க்ளீனிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக செயினை நல்லா வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு தொடச்சதுக்கப்புறம் தான் நம்ம செயின் க்ளீனரை யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி செயினில் உள்ள அந்த மண்ணுனா நிறையா இருக்கும், அதனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம செயின் க்ளீனரை யூஸ் பண்ணணும். செயின் க்ளீனரை ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். தெரியாதனமாக நம்ம கண்ணில் ஏதாவது பட்டுச்சுன்னா செயின் க்ளீனர் ரொம்பவே எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ கண்ணில் பட்டுச்சுன்னா அப்படியே பயங்கரமாக எரியும். பக்கத்தில் தண்ணி இருந்தால் கூட தண்ணி கப்பில் வச்சுக்கோங்க. சப்போஸ் பட்டுருச்சுன்னா நீங்கள் கண்ணில் உடனே கண்ணை வாஷ் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி இருந்தால் பக்கத்தில் கையிலே வச்சுக்கோங்க. செயின் க்ளீனரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி க்ளீனிங் ப்ரெஸ்ஸும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா பைக் ஆனில் வச்சு நான் சுற்றி இருக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ஃபோக்ஸுக்குள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டு
ரொம்ப பிரச்சனை ஆயிரும். ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். செயின் கிளீனிங் அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு நல்லா அப்படியே ஆயில் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நமக்கு வந்து நல்லா க்ளீன் ஆயிரும். ஸோ ட்ரெஸ்ஸை வச்சுட்டு நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த வேஸ்ட்டு துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட்டு துணியை வச்சு நம்ம லைட்டாக ஓவரால் லைட்டாக க்ளீன் பண்ணால் போதும். செயினை க்ளீன் பண்ணாமல் செயின் லூப் அடித்தா ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். ஸோ நல்லா செயினை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம செயின் லூப்பே அப்ளை பண்ண முடியும். நல்லா ப்ரெஸ்ஸை வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிடணும். தொடச்சதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைமும் க்ளீனரை யூஸ் பண்ணும். செகண்ட் டைம் க்ளீனரை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம செயின் லூஃப் அப்ளை பண்ணணும். ஸோ நான் வந்து செகண்ட் டைமும் செயின் க்ளீனர் யூஸ் பண்ணுறேன். ஹிமாலயனுக்கு செயின் க்ளீனர் வச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஆர்சிக்கு செயின் லூஃப் அடிக்க போகிறோம். ஸோ ஆர்சி பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரி ஸ்டாண்டில்னால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி பைக் நிற்கிது நீங்களே பாருங்கள். டயரை சுத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து செயினை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செயின் க்ளீனிங் அடிக்க போகிறேன். ஸோ பாருங்கள் போ சென்ட்ரி கொடுப்பாரு வாடா. ரொம்ப டைட்டாகவே இருக்குது டயரை சுற்றுறதுக்கு. பைக் வாங்கினதுல செயினை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல போல. இப்படி தான் பைக் மெயின்டைனே பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் மெயின்டைன் பண்ணணும். அதுவும் ஆர்சி வச்சுட்டு இப்படி மெயின்டைன் பண்ணால் என்னடா ஆகுது செயின் பாருங்க. அப்படியே ஆயில் கூட இல்லை, ட்ரையாக இருக்குது அப்படியே செயின். இதுக்கு வந்து செயின் சுத்ரா கொஞ்ச நேரம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம செயின் லூப் அடிச்சா கரெக்டாக இருக்கும் பைக்கு ஆர்சி. நெக்ஸ்ட் வந்து ஹிமாலயனுக்கு ஒரு செயின் லூப் செயின் க்ளீன் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ கரெக்டாக நம்ம செயின் லூப் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டான டைமிங் நினைக்கிறேன். ஸோ இப்போயே நல்லா செயின் நல்லா க்ளீனாக தான் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ ரொம்ப இருந்ததுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், இதுக்கப்புறம் நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறம் நம்ம செயின் லூஃப் அப்ளை பண்ணிடலாம். நல்லா செயினை வந்து நல்லா கிளாத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி நீங்களே பார்ப்பீங்க, நல்லா செயினை வந்து ரொம்ப க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம செயின் லூப் வச்சு நம்ம அப்ளை பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு. செயின் லூப் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கக்கூடாது. இப்போ செயின் சுற்றி ஒரு சுற்றியே நமக்கு அடித்தா போனோம் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் செயின் லூப் அடிச்சுட்டு அப்போ தான் நம்ம கரெக்டாக பார்க்கவே நல்லா க்ளீன் பண்ணி செயின் லூப் அப்ளை பண்ணியாச்சு. ஹிமாலயனுக்கு செயின் லூப் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்சிக்கு வந்து இப்போது நல்லா செயின் கிளீனரை வச்சு நம்ம நல்லா செயினை க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லைட்டாக தொடச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம செயின் லூப் அப்ளை பண்ண வேண்டியதான். என் ஃப்ரெண்ட் கரெக்டாக இப்போது பைக்கை அந்த பொசிஷனில் வச்சுருக்கேன் கரெக்டாக. இப்போ நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம செயின் லூப் அப்ளை பண்ணலாம். ஊற வச்சிருக்கீங்களா? நல்லா ஊற வச்சாச்சுப்பா. நல்லா ஊற வச்சுட்டு நம்ம செயின் லூப் அடிக்கலாம். ஓகே, நல்லா ஊற நல்லா க்ளீன் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நீ பார்க்க போதும் போதும் நிப்பாட்டு சர்வீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம செயின் லூப் தாண்டி சீக்கிரம் செயின் லூப் அப்ளை பண்ணலாம். லைட்டாக ஸ்டேக் பண்ணிட்டு சூத்ரா எனக்குடா அது ஒரு வந்துட்டு. ஆ இப்போ கொஞ்சம் சுட்டு
இப்போ நீங்களே பார்ப்பீங்க, ஹிமாலயனுக்கும் கேடிஎம்க்கும் பக்காவாக நம்ம செயினை க்ளீன் பண்ணி தரமாக நம்ம செயின் லூஃபிங் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனும் மறக்காமல் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். முக்கியமாக இதை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் மறக்காமல் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.